ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனுஸ்கல்னரி. காலையில் டிஃபன் செய்யும் போதோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யும் போதோ இந்த பொருள் இருந்தால் தான் நம்ம நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இந்த டிப்ஸ் தெரிஞ்சதே அப்படின்னா டக்கு டக்குன்னு வேலையை நம்மளும் ஈஸியாக முடிச்சுக்கோ. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இருக்கப்ப அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்சதாகவும் இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி சல்லடையில் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வடைச்சட்டியில் ஒரு 5 நிமிஷம் அந்த மாவு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது இடியாப்பம் வந்து ஆறினதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சி போகாமல் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாவு ஆறட்டும். அதுக்குள்ளே எந்த கப்பில் நம்ம மாவு வளர்ந்தோமோ அதே கப் அளவில் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 2 சொட்டு வந்து சமையல் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம சூடு பண்ண அந்த தண்ணியை நம்ம வறுத்து வச்ச அந்த ராகி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்ல மாவை வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லா தண்ணியும் ஒரேடியாக ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே மாவை வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் எடுத்த அந்த 1 கப் அளவு தண்ணி எல்லா மாவுக்குமே கரெக்டாக இருந்தது. இப்போ எல்லாம் கலந்ததுக்கப்புறமா கையில் 1 தடவை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து இந்த மாவை இந்த மாதிரி முறுக்கு குழாயில் நம்ம வந்து இடியாப்பம் பிடிக்கிறதுக்காக ஒரு அச்சு இருக்கும் இல்லையா, அந்த அச்சில் தான் வந்து இன்றைக்கி நான் இடியாப்பம் பிடிக்க போகிறேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து உள்ளே எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மாவும் வந்து சீக்கிரமாக வேகும். இப்போ இந்த மாவு வந்து இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டில் துணி போட்டு எல்லா மாவும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா மாவு வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடியாப்பம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக ஆனால் கூட நமக்கு வந்து அந்த இடியாப்பம் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணியோட அளவு எந்த கப்பில் மாவு வளர்க்குறீங்களோ அதே கப் அளவில் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இடியாப்பம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ எல்லா மாவும் நான் அந்த முறுக்கு குழாயிலே வந்து இட்லி பாத்திரத்தில் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். சிம்மில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னாலே போதும், சூப்பராக வந்து இடியாப்பம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி இடியாப்பம் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது ஃபஸ்ட்டு எப்படி இடியாப்பத்துக்கு 1 கப் அளவு மாவை இந்த மாதிரி சல்லடையில் சளிச்சு வறுத்து எடுத்தோம்ல, அதே மாதிரி 1 கப் அளவு மாவை சளிச்சு இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். அடுத்தது தண்ணியில் கொஞ்சமாக உப்பு எண்ணெயும் சேர்த்து இந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா உதிரி உதிரியாக மாவு இருக்கணும், அதிக தண்ணி இருக்கக்கூடாது. மாவு நல்லா பிசைஞ்சு விடும்போதே 1 கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கட்டிலாம் இல்லாமல் நல்லா மாவை வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையில் எந்த அளவுக்கு மாவை நம்ம எடுத்து டைட்டாக பிடிச்சி கீழே விடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு அதே ஷேப்பில் இருக்கணும். அப்போ அந்த மாவு வந்து கரெக்டாக நம்ம வந்து பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். இப்போ ஒரு கிளாஸில் கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க. இதை வந்து அந்த கிளாஸில் எல்லா பக்கமே அந்த நெய்யை வந்து தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக பவுல் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதில் கூட நெய் அப்ளை பண்ணி அதில் கூட நம்ம இப்போ இந்த மாவை வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த புட்டு மாவுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் திருகி வச்சுருக்கேன். நம்ம நெய் தடவி வச்சுருந்த அந்த கிளாஸில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருகல் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து இது கூட சேர்த்திக்கிறேன். இப்போ இதே மாதிரி அந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த மாவும் தேங்காயும் ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருந்த அந்த கப்லையும் போட்டுக்கலாம். ராகி புட்டுக்கு எப்போவுமே கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அந்த புட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திருக்கேன். அந்த கப்பை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தலைகீழாக வச்சு இப்படி லைட்டாக தட்டினோம் அப்படின்னா அந்த மாவு அதே ஷேப்லேயே வரும், சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. இதில் இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு பிளேட்டை வந்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மாவில் வந்து படும் அப்படிங்கிறதுனால ஒரு பிளேட்டை வந்து தலைகீழாக கமுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவை வந்து இதில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து குக்கர் விசில் போடாமல் கேஸ்கட் போடாமல் நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும், ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்பவும் ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் வீட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.